தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக மத்தேயு நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் எல்லோரையும் என் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்கிற ஆசிர்வாதத்தோடு தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்புவதை பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் யோர்தானினுடைய அனுபவம் மிக மிக உன்னதமானது ஆசிர்வாதமானது இந்த யோர்தான் லிபானுஸ் என்கிற மலை அடிவாரத்திலிருந்து தோன்றுகிறது இரண்டு ஊற்றுகளிலிருந்து இந்த ஆறானது பெருக்கெடுக்கிறது ஒன்று யோர் என்கிற ஊற்று மற்றொன்று தான் என்கிற ஊற்று இந்த இரண்டும் தான் இணைந்து யோர்தானாக பெருக்கெடுத்து வருகிறது இந்த அற்புதமான ஆற்றினை பற்றி பல்வேறு இடங்களில் விவிலியத்தில் அற்புதமான நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை யோர்தானினுடைய அனுபவமாகவே உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன் யோசுவா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது போது கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவியர் குருக்கள் தூக்கிக் கொண்டு யோர்தானுக்காக செல்லுகிறார்கள் அவர்கள் யோர்தான் ஆற்றை கடக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு கடந்து போகும்போது அவருடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட உடனடியாக தண்ணீரானது இரு பக்கத்திலும் விலகி இஸ்ராயல் மக்கள் அனைவரும் உலர்ந்த தரையிலே அந்த நாற்றை கடந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நான்காவது இறைவார்த்தையில் அப்பொழுது இரண்டாயிரம் அடி இடைவெளி விட்டு இஸ்ராயல் மக்கள் எல்லாம் உடன்படிக்கை பேழைக்கு பின்புறமாக நடந்து வந்தார்கள் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை நான் உயர்த்த தொடங்குகிறேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவருடைய உடன்படிக்கு பேடையை அவர்கள் சுமந்து செல்லுகிற வேளையில் இறைவார்த்தை சொல்லுகிறது பதினேழாவது வார்த்தையாக அவர்கள் அனைவரும் வறண்ட தரையில் நடந்து எரிக்கோவுக்கு சென்றார்கள் யோர்தான் ஆற்றை கடந்த அனுபவம் இரண்டு அரசர்கள் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது இறைவார்த்தை சொல்கிறது எலிசா எலியா இவர்கள் இருவருமாக இணைந்து அந்த இறுதி கட்டத்திலே அவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி யோர்தான் ஆற்றை கடந்து போகப் போகிறார் இருவரும் யோர்தான் நதிக்கரையில் நின்றனர் அப்பொழுது எலியா தன்னுடைய போர்வையை கழற்றி அந்த போர்வையினால் யோர்தான் தண்ணீரை அடிக்கின்றார் அது இரண்டாக பிரிவுபட எலியாவும் எலிசாவும் அந்த உலர்ந்த தரையிலே நடந்து கடந்து செல்லுகிறார்கள் அப்பொழுது எலியா அவர்கள் கடவுள் முன்னிலையில் அப்படியே நெருப்பு தேரிலே எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் அங்கு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் முன்பாக எலிசா அவர்கள் எலியா அவர்களிடத்திலே கேட்கிறார் உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எலியா எலிசாவை நோக்கி அற்புதமாக இந்த கேள்வி எழுப்புகிற வேளையில் எலிசாவும் இவ்வாறு குறிப்பிடுகிறார் உமது ஆவிய இரண்டு மடங்காக எனக்கு தங்கச் செய்வீராக என்று கேட்கிறார் நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும் இல்லையேல் கிடைக்காது என்று சொல்லுகிற வேளையில் உடனடியாக நெருப்பு தேரும் பதினோராவது இறைவார்த்தை சொல்லுகிறது உடனடியாக நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்பொழுது எலிசா அவரை நோக்கி என் தந்தாய் என் தந்தா இஸ்ராயலின் தேரே அத்தேரின் பாகனே என்று சொல்லுகிற வேளையில் அவருக்கு அந்த போர்வையானது கிடைக்கிறது எலியாவினுடைய போர்வையை பெற்றுக்கொண்ட உடனே எலிசா மீண்டும் அந்த யோர்தான் ஆற்றை அடிக்க அந்த போர்வையினால் மீண்டும் அது விலகி இடம் கொடுக்கிறது எலிசா அந்த உலர்ந்த தரையிலே நடந்து வருவதை பார்க்கிறோம் அற்புதமான நிகழ்வுகள் இரண்டு அரசர்கள் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிற யோர்தான் ஆற்றங்கரையினுடைய அனுபவம் சிரியா மன்னனுடைய படைத்தலைவன் தலைவன் நாமான் என்பவன் அவன் ஒரு வலிமை மிக்க வீரன் தம் தலைவரிடம் நன்மதிப்பும் சிறப்பும் அவர் பெற்றிருக்கிறார் அவர் மூலம் சிரியாவுக்கு ஆண்டவர் பல வெற்றிகளை தந்திருக்கிறார் ஆனால் அந்த படை தளபதி நாமான் ஒரு தொழுநோயாளி மிகுந்த வேதனையோடு துன்பத்தோடு ஒவ்வொரு நாளையும் அவர் கடந்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது எலிசாவை பற்றி கேள்விப்பட்டு நாமான் எலிசாவிடத்திலே வருகிறார் பொன்னோடு பொருளோடு பட்ட பரிவாரங்களோடு அனைத்தையும் தூக்கிக் கொண்டு எலிசாவிடத்திலே வருகிற வேளையில் எலிசா சொல்லுகிறார் நீ யோர்தான் ஆற்றிற்கு செல்ல வேண்டும் அந்த யோர்தானில் ஏழு முறை மூழ்கி எழ வேண்டும் பதினான்காவது இறை வார்த்தை சொல்லுகிறது ஏழு முறை அவர் மூழ்கி எழுந்தபோது அவர் தொழுநோய் அனைத்தும் குணமாகி பூரண உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொண்டார் யோர்தானின் அனுபவம் மக்கள் அனைவருமே மெசியாவுக்காக காத்திருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற வேளையில் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதி அடிவாரை கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லப்படுகிற வேளையில் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்துவதை பார்க்கிறோம் அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் அந்த திருமுழுக்கு மனமாற்றத்தின் திருமுழுக்காக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வழங்கப்படவிருக்கிற திருமுழுக்கு புது வாழ்வின் திருமுழுக்கு இரத்தத்தினால் ஆன திருமுழுக்கு அது அக்னியினால் ஆன திருமுழுக்கு தூயாவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்படுகிற திருமுழுக்கு அது நமக்கு புது வாழ்வை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பதாக அமைந்திருக்கிறது ஆம் என் அன்பிற்குரியவர்களே அந்த திருமுழுக்கின் அனுபவத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாகவே விளக்குகிறது அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று யோவான் சான்று பகர்வதை பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு திருமுழுக்கு பெற்றபோது இறைவனிடம் அவர் வேண்டிக் கொண்டிருந்த வானம் திறக்கிறது தூய ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி வருகிறார் அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது சிந்திக்கும் போது நாம் பெற்றிருக்கின்ற இந்த திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் எவ்வளவு முழுமை பெறுகிறது நிறைவடைகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த திருமுழுக்கு அற்புதமான மூன்று நிகழ்வுகளை காட்டுகிறது அது மூவொரு இறைவனுடைய இறை பிரசன்னத்தை வலியுறுத்துகிறது தந்தையாம் கடவுளுடைய குரல் விண்ணகத்திலிருந்து ஒழிக்கிறது இவரே என் அன்பார்ந்த மகன் என்கிற குரல் தூய ஆவியானவர் அற்புதமாய் எழுந்தருளி புறாவடிவிலே வந்து இறங்கியது மூவொரு இறைவனின் தமத்துவத்தின் மூன்றாம் கடவுளான தூய ஆவியாருடைய வல்லமையை எடுத்துக் கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று அடையாளம் காட்டப்படுவதனால் இரண்டாம் கடவுளான மகன் கடவுள் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறார் இவ்வாறு மூவொரு இறைவனுடைய வல்லமையான பிரசன்னம் நிரம்பியதுதான் ஒவ்வொரு திருமுழுக்கும் தூய ஆவியாருடைய வருகையை அற்புதமாய் எடுத்துக் கூறுகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் இரண்டாவது சிந்தனை தூய ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி வருகிறார் ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் இந்த அனுபவத்தை கத்தோலிக்கர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய விசுவாசத்தினால் அவற்றை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம் தூயாவியாருடைய வருகை மூன்றாவது சிந்தனை மகன் என்கிற அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அடையாளப்படுத்தப்படுகிற வேளையில் இந்த திருமுழுக்கின் வழியாக நாமும் என் அன்பிற்குரியவர்களே கடவுளின் மகனாக மகளாக அங்கீகரிக்கப்படுகிறோம் இந்த அற்புதமான நிகழ்வை கொண்டதுதான் திருமுழுக்கின் அனுபவம் ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகின்றோம் தூய ஆவியாருடைய அருள் வரங்களை பெற்றுக் கொள்கிறோம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் நம்மையே இந்த பாவ நிலையிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம் அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக புதிய பெயரோடு நாம் உறுப்பினர்களாக மாறுகிறோம் இந்த அற்புதமான நிகழ்வுதான் திருமுழுக்கினுடைய அனுபவம் திருமுழுக்கின் அனுபவம் சாதாரணமாக பிறப்பவன் ஒரு மனிதன் அந்த மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறான் என்றால் அவன் திருமுழுக்கு பெறும் போது கிறிஸ்துவுக்குள் பிறப்பவனாக மாறுகிறான் யோவான் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவாத்தை சொல்லுகிறது ஒருவர் தண்ணீராலும் தூய் ஆவியாராலும் பிறந்தால் அன்றி இரையாட்சிக்கு உட்படவே இயலாது புனித தாமஸ் சக்குயனா சொல்லுகிறார் ஆன்மீக வாழ்வின் வாயிற்படியாக இருப்பது இந்த திருமுழுக்கு மற்ற திருவருட்சாதனங்களினுடைய நுழைவாயிலாகவும் இந்த திருமுழுக்கு அமைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய மெசியாவினுடைய வருகையானது அங்கீகரிக்கப்படுகிற இந்த திருமுழுக்கு பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முருடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரினுடைய மாட்சியானது இதன் வழியாய் வெளிப்படும் அப்பொழுது ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் ஆற்றலோடு அவர் நம்மிடையே ஆட்சி புரிய இருக்கிறார் அப்பொழுது ஆயினைப் போல மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளிலே தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் நாம் ஒவ்வொருவரும் ஆடுகளாக இருக்க ஆண்டவரே ஆயனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த திருமுழுக்கு கொண்டாட்டத்தில் ஆண்டவருடைய உன்னத அருள் ஆசீர்வாதங்களை தூய ஆவியாருடைய வருகையை நம் உள்ளத்திலே அனுபவிப்போம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன்